தருமபுரி மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் ரிசல்ட் வந்து வந்திருக்குங்க. ரேசன் கடை வேலைவாய்ப்பு சேல்ஸ்மேன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 8 or 10 மாவட்டம் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு இன்னும் வராமல் இருக்குங்க. அதுவுமே விரைவில் வரும் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ செலக்டட் லிஸ்ட் சேல்ஸ்மேன் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட் நேமு டேட்டா பெற்று ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் எனி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்கரெக்ட், தோஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வெலிடேட் ஃப்ரம் த செலக்ஷன் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் த அண்டர் மென்ஷன்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரொவிஷனி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் டு த ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் ரன் பை த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வித் இன்சியல் டேட்டா பெர்த்தோட கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு வாங்க. நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தாங்க, ஆனால் பியூர் கவர்மெண்ட் ஜாப் சொல்ல முடியாது. அண்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே வந்து இந்த ரேஷன் கடை எல்லாமே ரன் ஆகுது, ஆனால் பெர்மனன்ட் ஜாப் சரிங்களா. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற அரசு ஊழியர்கள் போல் வந்து கம்மி தான் சரிங்களா. 10,000 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து இனிஷியலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ மேலே வந்து எது ரெக்ரூட்மெண்ட் எது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதலாமானா கண்டிப்பாக நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதலாம். சில இந்த ரேஷன் கடை வேலையை இப்போ பார்த்துக்கிட்டேவும் நான் குரூப் 4 குரூப் 2 படிக்கலாமானா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மாற போகும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு போனால் போதும், நீங்கள் வந்து எந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பிலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் நேம் வித் இனிஷியல் டேட்டா பெர்த்து கரெக்டாக மேய்ச்சாதான் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். சரி, இந்த நேம் இருக்குங்க, நான் செலக்ட் ஆகிட்டேன், அடுத்து என்னங்க ப்ரொசீஜர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 97 பேர் வந்து சேல்ஸ்மேனாக வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்குங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். சப்போஸ் வர்றதுக்கு டிலே ஆகுது, உங்கள் நேமு வித் இனிஷியல் டேட்டா பெர்த்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஆர்பி தலைமை அலுவலகம் தருமபுரியை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். இல்லை வந்து நேரில் கூட பார்த்து என்னென்னு கேட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்ற மாவட்டங்களுக்கு தான் வீட்டுக்கே தான் அங்கே வருது, அதே போல் உங்களுக்கும் வந்துடும். வெயிட் பண்ணி பாருங்கள், 1 வீக்கில் கூட வந்துடும் சரிங்களா. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் பாரத் எக்ஸாம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தகவலுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.